எப்பயாச்சும் இந்த ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கீங்களா? ஏன் மற்றவங்க செய்ய முடிகிற விஷயத்த நம்மளால் செய்ய முடியல அப்படின்ட்டு? அவங்கள மாதிரியே தான் நம்மக்கிட்டேயும் எலும்பு தசை எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை, அதுதான் ஸ்டாமினா. இந்த வீடியோவில் ஸ்டாமினாவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு 5 வழிகளை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்டாமினா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த் அப்புறம் எனர்ஜியோட லெவலை தான் ஸ்டாமினா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது நம்மளை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை அதிக நேரத்துக்கும் எடுத்துக்கிட்டு போகும். இப்போது ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த 5 வழிகளையும் பார்த்துடலாம். நம்பர் 1, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி மைண்ட் ரெண்டையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும், ஸ்ட்ராங் ஆக்கவும் முடியும். ஸ்டார்டிங்கில் உங்களோட எனர்ஜி கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தாலும் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸசைஸ் அப்படின்னா ரன்னிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், அப்புறம் ஜிம்மில் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ். இது எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே தான். நம்பர் 2, யோகா அண்ட் மெடிடேஷன். இதன் மூலியமாக உங்களால் சில சிக்கலான விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். இது உங்களோட மனதை அமைதிப்படுத்தி சகிப்புத்தன்மையும் அதிகமாக்குது. உங்கள் மனசை கட்டுப்படுத்திட்டாலே போதும், உங்கள் உடம்பை உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்பர் 3, மியூசிக்ஸ். என்னடா சொல்கிறேன், மியூசிக்ஸ் கேட்டால் நம்மளோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகுமா? அப்போ நான் டெய்லியும் தான் மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னோட ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகலையே அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. மியூசிக்ஸ் நம்மளோட மைண்டை சேஞ்ச் பண்ணி மன அழுத்தத்தை குறைக்கிது, மோட்டிவேஷ்னலாகவும் இருக்க வைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் என்ன அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்பர் 4, ஸ்லீப்பிங். அடுத்த நாள் சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கிறதுக்கும் நம்ம பாடியை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அதுக்குன்னு மொரட்டுத்தனமாக தூங்கிடாதீங்க, ஒரு 8 ஹவர்ஸ் தூங்கினாவே போதுமானது. இது உங்களோட பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணும், அதனால் ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். நம்பர் 5, ஃபுட்ஸ். நம்ம எடுத்துக்கிற உணவுல இருந்து தான் நமக்கு எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்குது, அதனால் ஒரு குவாலிட்டியான ஃபுட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக அவசியம். உங்களோட ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கணுமா இல்லை அதிக அளவு புரோட்டீன் இருக்கணுமா அப்படின்னு பார்த்துங்க. அதிகப்படியான காய்கறிகளை உங்கள் உணவில் எடுத்துக்கிறதுனால உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோவை பார்த்ததோடு நிறுத்தாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. தமிழ் ரன்னர்.